ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜேர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவு வச்சு நம்ம எப்படி ப்ரௌனி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போதே லைட்டாக ராகி ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மக்கில் வந்துட்டு செய்ய போகிறோம் நம்ம. இது வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே பிடிக்கும் இந்த மக்கு. இதில் வந்துட்டு அந்த மாவை நம்ம இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ராகி மாவை எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு மக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எந்த ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோமோ அதே ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கலாம். அதே ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஹர்ஷி அந்த கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு 1 பிஞ்சு இந்த மாதிரி கையில் எப்படி பிஞ்ச் அளவுக்கு எடுத்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் 2 டேபிள்ஸ்பூன், ராகி மாவு எடுத்திங்களா அதே ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அதே ஸ்பூன் அளவுலையே எல்லாமே அதே ஸ்பூன் அளவு தான். கோகோனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து சன்ரைஸ் காஃபி தூள் இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 4 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதுனாலும் ஓகே. இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இப்படி எல்லாத்தையும் சேர்த்திட்டு கடைசியாக 1 லெமன் 1/2 லெமன் எடுத்துட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுது. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி ஊற்றதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 ஷீட்ரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் ஏன் வைக்கிறோன்னா தண்ணி வந்து கொதிச்சு கொதிச்சு அந்த மக் ப்ரௌனிக்குள்ளே விழுகாமல் இருக்கிறக்கதான் இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம். மக்கில் வந்து ஒரு அந்த ப்ரௌனி இருக்கிற அளவுக்கு 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு எதுவும் ஒட்டி வரக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சுது, பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப்பை கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமும் செஞ்சிடலாம். குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, சாக்லேட்டு டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா ராகி மாவு வச்சு நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை, டேக் கேர்.